ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருமலை திருப்பதி கோயிலோட அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். எல்லா அப்டேட்டுமே நம்ம டெம்பிள் அப்டேட் சேனல் தான் கொடுத்துட்ருக்கோம். நம்ம சேனலுக்கு உங்கள் ஆதரவு கொஞ்சம் கொடுங்க. இன்றைக்கி எதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு காலையிலிருந்து திருப்பதியில் இலவச தரிசன டிக்கெட் தராங்க. எத்தனை மணிக்கு தராங்க, ஒரு நாளைக்கு இவ்வளோ டிக்கெட் தான் தராங்களா, அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்க போகிறோம். ஒரு டிக்கெட் மட்டும்தான் தருவாங்களா, இல்லை இலவச தர்ஷன் க்யூவில் போய் ஜாயின் பண்ணலாமா, நிறைய பேர் நிறைய விதங்களை டவுட் கேட்டிருக்கீங்க. அதை எல்லாத்தையுமே ரீப்ளே பண்ண போகிறோம். டிசம்பர் மாதத்துக்குண்டான 300 தர்ஷன் டிக்கெட், டிசம்பர் மாதத்துக்குண்டான 500 விக்சல் சேவா தர்ஷன் டிக்கெட், டிசம்பர் மாதத்துக்குண்டான திருமலா ரூம்ஸ் புக்கிங், இந்த மூணு அப்டேட்டுமே இந்த வீடியோ எடுக்கிற டைம் வரைக்கும் வரலைங்க. வந்ததுன்னா கண்டிப்பாக உங்க கூட இன்ஃபார்ம் பண்ணுறேன். நான் ஃபோன் பண்ணி டிடிடி கஸ்டமர் கேரில் கேட்டேன், 1ஆம் தேதிக்கு மேலே, அதாவது இன்றைக்கி நைட்டு இல்லை நாளை காலையிலக்குள்ளே அப்டேட் வரும்னு சொல்லியிருக்காங்க. வந்ததுன்னா வேணால் ஷேர் பண்ணுறேன். இது வரைக்குமே ஸ்டில் நவ் எந்த அப்டேட்டுமே அதை பற்றி இல்லைன்றது தான் உண்மையான தகவல், சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இலவச தரிசனம் சாமி தரிசனம் பார்க்க எவ்வளோ நேரம் ஆகுது, 300 சிறப்பு தரிசனம் சாமி தரிசனம் பார்க்க எவ்வளோ நேரம் ஆகுது. நேற்று திருமலையில் கூட்டம் அதிகமாக இருக்குன்னு சொன்னீங்களே, இப்போ நார்மல் ஆகிடுச்சான்னு கேட்குறீங்க, அதை பற்றி சொல்ல போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முஷா பாருங்க. நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் குரூப் இருக்குது, அந்த டெலகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணால் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்க்குற வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு லைக் போடுறீங்களோ அந்தளவுக்கு பக்தர்களுக்கு போய் ரீச் ஆகும். நம்ம சேனலுக்குன்னு ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த மொபைல் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு என்ன தகவல் வேணால் அதை கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களோட இன்ஃபர்மேஷனை உடனே ஷேர் பண்ண பார்க்குறேன். சமீபத்தில் திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்த பக்தர்கள் யாரும் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா, உங்கள் அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் இலவச தரிசனம் போனோம், சாமி தரிசனம் பார்க்க எவ்வளோ நேரம் ஆச்சு, 300 சிறப்பு தரிசனம் போனோம், சாமி தரிசனம் பார்க்க எவ்வளோ நேரம் ஆச்சு, இந்த மாதிரி உங்கள் அனுபவங்கள் எல்லாமே ஷேர் பண்ணிங்கன்னா நான் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வைப்பேன். இதுக்கு மேலே திருமலைக்கு போகிற பக்தர்கள் தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்க்குறாங்க, அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு கமெண்ட் வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது என்னுடைய கருத்து. ஃபஸ்ட்டு இலவச தரிசன டோக்கனை பற்றி பார்த்துருவோம். திருமலை திருப்பதி தேவஸ்தான சார்பாக நேற்று ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருந்தாங்க. என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, அந்த ப்ரெஸ் ரிலீஸ் வந்து ட்விட்டரில் தான் போட்டிருந்தாங்க. என்ன போட்டிருந்தாங்கன்னா, நவம்பர் 1ஆம் தேதி முதல் திருப்பதியில் 3 இடங்களில் இலவச தரிசன டோக்கன் வழங்கப்படும். எந்தெந்த இடங்கள்னு கேட்டிங்கன்னா, ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைடில் இருக்க கோவிந்தராஜ சாமி சத்திரம், அங்கேயே ஆஃப்லைன் ரூம் கிடைக்கும், அங்கேயே அன்னப்பிரசன சென்டருக்கு எல்லா வசதியும் இருக்குது. பஸ்ஸில் வர்றவங்க வசதியாக திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்த்தாவில் இருக்க சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ், அங்கேயுமே எல்லாமே உங்களுக்கு அனைத்து வசதி இருக்குது. அதேமாதிரி அலிப்பிரி நடைபாதைகிட்ட இருக்க, இது காரில் வரவங்களுக்கு வசதியாக இருக்கும். அலிப்பிரி நடைபாதை பாலாஜி செக்கிங் பஸ் ஸ்டாண்ட் சொல்லுவாங்க, கபில தீர்த்தம் கோயிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் லெஃப்ட் சைடில் இருக்கும், அந்த இடங்கள்லையுமே டிக்கெட்ஸ் தராங்க. இந்த மூணு இடங்கள்லையும் ஒரு குறிப்பிட்ட நாட்களில் 15,000 டிக்கெட்டும், வார இறுதி நாட்களில் 25,000 டிக்கெட்டும் தராங்க. இந்த டிக்கெட்டின் அடிப்படையை பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்கன்னா, டிக்கெட் இருந்தாலும் இல்லைனாலும் இலவச தரிசனம் பார்க்கலாம், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ எக்ஸாம்பிள், நான் இலவச தரிசனத்துக்கு வரேன், நான் டிக்கெட் கவுண்டருக்கு போய் ஒரு டிக்கெட்டை வாங்கிட்டேன், ஓகேங்களா, லைனில் நின்று, அது என்ன டைம் ஓப்பன் பண்ணுவாங்கிற ஸ்டேட்மெண்ட் மட்டும் வரைக்கும் கொடுக்கல, மற்றபடி டிக்கெட் நீ ஒன்றாந்து நின்று தரேன்னு சொல்லியிருக்காங்க. நான் இலவச தரிசனம் லைனில் நின்று என்னோடய ஆதார் கார்டை கொடுத்து ரிசிப்டை கொடுத்து நான் ஒரு ஸ்லிப்பு வாங்கிட்டேன். அந்த ஸ்லிப்பில் நாளைக்கு காலையில் 10 மணி, இன்றைக்கி நைட்டு 10 மணின்ற மாதிரி டேட் கொடுத்துருப்பாங்க. இன்றைக்கி டேட்டில் தான் இருக்கும். எக்ஸாம்பிள், நீ டேட் நவம்பர் 1, நவம்பர் 1 நைட்டில் தர்ஷன் இருக்க மாதிரி மேக்ஸிமம் இருக்க வாய்ப்பு உண்டு, இல்லை மதியத்தில் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அந்த ஸ்லாட் டீட்டெயிலும் கொடுக்கல அவங்க. இந்த மாதிரி சொல்லி நம்ம டிக்கெட்டை வாங்கிட்டோம்னா, நம்ம திருப்பதிக்கு போயிட்டு திருமலைக்கு போயிட்டு எங்கன்னா நம்ம ஸ்டே பண்ணி ரூம்லாம் இருந்தோம், ஸ்டே பண்ணிவிட்டு அவங்க சொல்கிற டைமில் அந்த என்ட்ரி பாயிண்ட்டுக்கு போனீங்கன்னா, தரிசனம் ஒரு 2-3 நேரத்தில் முடிச்சிடலான்றது தான் அதனோட கான்செப்ட். அதாவது வயதானவங்க, கை குழந்தை வச்சுருக்காங்க, உடம்பு முடியாதவங்க, லெக் பெயின் இருக்கவங்க, இவங்களுக்கு உண்டான தரிசனம் மாதிரி இது யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேமிலியாக 20 பேர், 30 பேர், 40 பேர் போனாலும் ஒரு ஆள் போய் டிக்கெட் வாங்க முடியாது. அந்த 40 பேரும் லைனில் நின்று தான் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இதுதான் உண்மை தகவல். நிறைய பேர் அந்த டவுட்டை கேட்குறீங்க, அதை கிளாரிஃபை பண்ணுறேன். சப்போஸ் இலவச தரிசன டிக்கெட் ஒரு நாளைக்கு இன்றைக்கி 15,000 டிக்கெட் தரான்னு வச்சிங்களேன், அந்த 15,000 டிக்கெட் காலையில் 6 மணிக்கு கொடுக்குறாங்க, 10 மணிக்கெலாம் காலையிலே முடிஞ்சு போச்சு, அப்போ டிக்கெட் க்ளோஸ் செய்யப்படும், மறுநாள் டிக்கெட் எடுத்து தரமாட்டான்னு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக தெளிவாக அறிவிச்சிட்டாங்க. காலையில் 6 மணிக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க, 10 மணியில் டிக்கெட் முடிஞ்சுனா க்ளோஸ்டு, 6 மணிக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க, 7 மணியில் கொடுத்து முடிச்சோன்னா க்ளோஸ்டு. நிறைய பேர் கேட்குறீங்க, இந்த கவுண்டரில் போனால் சீக்கிரம் வாங்கலாமா, இந்த கவுண்டரில் போனால் சீக்கிரம் வாங்கலாம். நீங்கள் கார்லேயோ டூ வீலர்லேயோ வந்திருந்தீங்கன்னா 3 கவுண்டருக்கு போங்க, எந்த கவுண்டரில் கூட்டம் கம்மியாக இருக்கோ அந்த கவுண்டரில் போய். என்னை பொறுத்தளவுக்கு அலிப்பிரி பூதேவி காம்ப்ளெக்ஸில் தான் எப்பயுமே கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கின்றது என்னுடைய தகவல். அப்போயே அப்படி தான் இருந்துச்சு, சரிங்களா, அது கணக்கு பண்ணி வாங்கிக்கோங்க.
இந்த இலவச தர்ஷன் டிக்கெட் முடிஞ்சிருச்சு, அப்போ நாங்கள் இலவச தர்ஷன் பார்க்க முடியாது, பார்க்கலாங்க. இந்த டோக்கன் சிஸ்டம் ஒரு பக்கம் நான் சொல்லிட்டேன். டோக்கன் இல்லா சிஸ்டம் வந்து திருமலையில் போயிட்டு இலவச தர்ஷன் கியூ, நார்மல் கியூ இருக்கும், அந்த கியூவில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும். அந்த ஜாயின் பண்ணுறதுக்கு ஆதார் கார்டு எதுவுமே தேவையில்லை. நீங்கள் மாதிரி கியூவில் போய் ஜாயின் பண்ணிங்கன்னா அந்த லைன்லேயே போனால் லைனில் ஒரு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும், குடோனில் கொண்டு வச்சு சாமி தர்ஷன் பார்க்குற மாதிரி இருக்கும். அதுவுமே நடக்கும், இதுவுமே நடக்கும், அதுக்கு எதுக்கு எந்த மாற்றுபாடும் கிடையாது, ரெண்டுமே ஒரே சிஸ்டம் தான். இன்னது குடோனில் ரொம்ப நேரம் லைன்லேயே குடோனில் வைக்காமல் டேரெக்டாக தர்ஷன் பார்க்குற மாதிரி இன்ஸ்டன்ட் கொண்டு வந்திருக்காங்க. இது ஏற்கனவே இருந்தது தான், கோவிட் டைம் அப்போ ஸ்டாப் பண்ணாங்க, திரும்பி கோவிட் முடிஞ்சப்போ ரீஸ்டார்ட் பண்ணாங்க, ஏப்ரல் மாதம் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ என்ன பண்ணாங்க, இலவச தர்ஷன் டிக்கெட் வாங்கினா மட்டும்தான் போய் சாமி தர்ஷன் பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குனாங்க. அதனால தான் அதிக கூட்டம் உருவாச்சு, நிறைய பிரச்சனைகள் ஆச்சு. அந் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏப்ரல் மாதம் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் இன்றைக்கி எவ்வளோ டிக்கெட் இருக்குது, ஒன்று எவ்வளோ டிக்கெட் ரன்னிங்கில் இருக்குது, எல்லாமே ஒரு ஆப்பில் பார்க்கலாம். இது அப்படி லான்ச் பண்ணாங்கன்னா அந்த ஆப்பை பற்றி நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் கொடுக்குறேன். இதனுடைய தகவல் நாளைக்கு கிடைச்சிடும், கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். ஸ்டில் நவ் 300 ரூபா தர்ஷன், 500 ரூபா தர்ஷன், திருமலா காம்படிஷன் எந்த அப்டேட்டுமே வரல. அப்டேட் வந்தால் கண்டிப்பாக கூட ஷேர் பண்ணுறேன். நான் சொன்ன போல் அந்த சாஃப்ட்வேர் அப்டேட் தான் நடக்குது, அதனால தான் வெயிட் பண்ணுறேங்க. கண்டிப்பாக அப்டேட் வரும், வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்தோடனே உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். வராதத்தை நான் வந்துருச்சுன்னு பொய்யான தம்ப்ளைன் வைக்க முடியாது, அதனால தான் நான் வைக்கிறதே கிடையாது, சரிங்களா. அதே மாதிரி திருமலையில் இன்றைக்கி இலவச தரிசனம் சற்று கூட்டம் குறைந்து உள்ளது. நேத்திய கணக்கு பண்ணும்போது இன்றைக்கி கூட்டம் கம்மியாக இருக்குது. இன்றைக்கி இலவச தரிசனம் நேரம்னு எடுத்திங்கன்னா சுமார் ஒரு 10-18 மணி நேரத்துக்குள்ளே இலவச தரிசனம் இன்றைக்கி முடியுது. இன்றைக்கி முடியுது, பொழுதுக்கு அதிகமாகலாம் இல்லை பொழுதுக்கு குறையலான்றது தான் சாத்தியக்கூறுகள். அப் அண்ட் டவுன் எப்பயுமே இருக்கும். வார இறுதி நாள் சனி ஞாயிறு திங்கள் எப்பயுமே கூட்டம் அதிகமாக இருக்கும். செவ்வாய் புதன் வேளன் வெள்ளி இந்த 4 நாட்கள் கூட்டம் கம்மியாக இருக்கின்றது நான் ரெகுலராக எல்லா வீடியோவில் பதிவு பண்ணுறேன். அதை பிளான் பண்ணி வர பாருங்கள், கூட்டம் அதிகமாக இருக்க நேரத்தில் போனீங்கன்னா கூட்டம் அதிகமாக தான் இருக்கும்ன்றது என்னுடைய கருத்து, சரிங்களா. 300 ரூபா தரிசனம் இன்றைக்கி 2.25 மணி நேரம் ஆயிருக்கு. 1.5 மணி நேரம் 300 ரூபா தரிசனம் இன்றைக்கி குடோனில் வச்சதாக தகவல் இருக்குது. 1.5 மணி நேரத்துக்கு மேலே குடோனில் வச்சுருக்காங்க. 300 ரூபா தரிசனுக்கு ஸ்டில் நவ் இன்னி வரைக்கும் என்ன டைமில் வேணால் போகலாம், டேட் மட்டும் சேமாக இருக்கணும். என்ன டைமில் வேணால் நீங்கள் போய் தர்ஷன் பார்க்கலாம், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்னி டேட் படி நாளைக்கு அப்டேட் பண்ணலாம், நாளைக்கு அப்டேட் பண்ணலாம், அது எனக்கு தெரியல. இன்னி நிலவரை பற்றி தான் நான் பேசுகிறேன், நீங்கள் இதை வச்சு சொன்னீங்களேன்னு என்னை கேட்கக்கூடாது. இன்றைக்கு உண்டான அப்டேட்டை மட்டும் தான் நான் ரெகுலராக உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். பொழுதுக்கு ஒரு அப்டேட் மாறலாம், பொழுதுக்காக மாறாமையும் இருக்கலாம், அதை கிளியராக புரிஞ்சுக்குங்க, சரிங்களா. அதே மாதிரி திருமலையில் ஆஃப்லைன் ரூம் இன்றைக்கு காலையில் 5 மணிலேருந்து சிஆர்ஓ ஆஃபீஸ், ராமகிச்சா பஸ் ஸ்டாண்ட், அலிப்ரி நடைபாதை முடியும் இடம், ஸ்ரீவாரி நடைபாதை முடியும் இடம், இந்த இடங்கள் எல்லாமே திருமலா ரூம்ஸ் புக்கிங் தந்துட்டுருக்காங்க. ரூமோட ரெண்ட் 50 இல்லை 100, கேஷ் டெபாசிட் அமௌண்ட் 500 ரூபா. நீங்கள் ரூமை காலி பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு வாரத்துக்குள்ளே உங்களுடைய அமௌண்ட் கேஷ் ரீஃபண்ட் ஆகும். அப்படி ஆகலாம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், ஹெல்ப் டெஸ்க் நம்பர், அந்த நம்பருக்கு உங்களுடைய அந்த ஹெல்ப் டெஸ்க்கு நீங்கள் எந்த நாளில் பண்ணீங்க, எந்த அக்கௌண்ட்லேருந்து பேமெண்ட் பண்ணீங்க, அந்த ஃபுல் டீட்டெயில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா, ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்டரியோட கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு உண்டான ரீப்ளை உங்களுக்கு உடனே மெயிலில் கொடுப்பாங்க, சரிங்களா. தொடர்ந்து டிடிடி வெப்சைட்டில் செக் பண்ணிவிட்டு அவங்க நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு யாரா தெரிஞ்சாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நம்ம அந்த அப்டேட்டை உடனடியாக கொடுத்துடலாம். 300 தர்ஷன் டிக்கெட் அப்டேட் எப்போ வருன்றது, சரிங்களா. திருப்பதி ஆஃப்லைன் ரூம் காலையில் ரயில்வே ஸ்டேஷன் ஏத்தாப்புல விஸ்ரீநிவாசம், ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைடில் இருக்க கோவிந்தராஜா சாமி சத்திரம், இந்த ரெண்டு இடங்களையும் கொடுத்துட்ருக்காங்க, யார் வேணாலும் வாங்கிக்கலாம், சரிங்களா. திருமலை திருப்பதி போக்குவரத்து நேரம் கேட்டிங்கன்னா காலையில் 3 மணிலேருந்து நள்ளிரவு 12 மணி வரைக்கும் திருமலை திருப்பதி போக்குவரத்து சேவை இருக்குது. அதே மாதிரி நடைபாதை டைமிங்னா அலிப்பிரி நடைபாதை காலையில் 4 மணிலேருந்து பொழுதுக்கு 10 மணி வரைக்கும் திறந்துருக்கும். ஸ்ரீவாரி நடைபாதை காலையில் 6 மணிலேருந்து பொழுதுக்கு 5:30 to 6 மணி வரைக்கும் ஸ்ரீவாரி நடைபாதை திறந்துருக்கும். லாஸ்ட்டு பஸ் டைம்னா 11:30 இல்லை 11:30 லாஸ்ட்டு பஸ், ஃபஸ்ட்டு பஸ்னால் 3 மணிக்கு. டூ வீலர் டைம்னு எடுத்திங்கன்னா காலையில் 4 மணிலேருந்து நைட்டு 10 மணி இல்லை 8 மணி வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. மஸ்ட் ஹெல்மெட், மஸ்ட் வெஹிக்கல் ப்ரூஃப் இருக்குன்றது டூ வீலரோட ரூல், சரிங்களா. தொடர்ந்து நம்ம சேனலில் திருப்பதி சம்மந்தப்பட்ட வீடியோ மட்டும்தான் கொடுத்துட்ருக்கோம். ஒரு வாரமாக நல்லா போச்சு, நானும் சொன்னேன் இப்போ கொஞ்சம் ரொம்ப டல்லாகிடுச்சு, என்ன காரணமே எனக்கு புரியல. ரெகுலராக நான் அதே வீடியோ தான் கொடுத்துட்ருக்கேன், திடீர்னு அதே ரைஸ் ஆகுது, அதே டவுன் ஆகுது. முடிஞ்சளவுக்கு நம்ம சேனலுக்கு உங்கள் ஆதரவு கொஞ்சம் கொடுங்க, நாங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக தான் நான் எப்பவுமே இருப்பினே கோசம் என்னுடைய வேலைகள் கரெக்டாக இருக்கும், சரிங்களா. உங்களுக்கு வேறு என்ன டவுட் எதை பற்றினா வீடியோ வேணாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், உங்களுக்கு உண்டான வீடியோ நான் உடனே ரெடி பண்ணி தர பார்க்குறேன். அதே மாதிரி நம்ம சேனல் மொபைல் நம்பர் இருக்குது, நம்ம சேனல் டெலிகிராம் குரூப் இருக்குது, உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் டவுட் இருந்தால் அதை வழியாக கால் பண்ணுங்கள், உங்கள் டவுட் எல்லாத்தையும் நான் உடனே கிளாரிஃபை பண்ணுறேன். உங்கள் அனுபவங்களையும் நான் சொன்ன போல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் பின் பண்ணி வைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.